Hello, welcome to Toxical Channel. Lockdown போட்டாச்சு, அதுவும் கம்ப்ளீட் லாக்டவுன். ரொம்பவே போர் அடிக்கும்ல, ரொம்ப கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நம்ம நல்லதுக்காக தானே, அதுவும் வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நம்மளுடைய சேஃப்டிக்காக தானே. ஆனால் எப்படி நம்ம டைம் பாஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், நைட் டின்னர் அண்ட் ஸ்லீப், இப்படியே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணுமா? என்னடா வாழ்க்கை இதுன்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக டெய்லி வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அவங்களால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, டென்ஷன் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரப்போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். அதாவது வீட்டில் இருக்கிற பழைய திங்ஸ், யூஸ் பண்ணாத ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹால், பெட்ரூம், கிச்சன், எந்தவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழகாக அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் தரேன் உங்களுக்கு. இப்போது விண்டோ இருக்குது, உங்கள் ஹாலில் ஒரு விண்டோஸ் இருக்குது, அதை விண்டோ ஸ்க்ரீன் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதில் எக்ஸ்ட்ராவாக போர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதில் பின் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க நல்லா வரைவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட க்ரேயான்ஸ் கொடுத்து இல்லை கலர் பெயிண்ட் கொடுத்து, வாட்டர் பெயிண்ட் கொடுத்து அவங்கள பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வரைய வச்சு அதை கட் பண்ணி அந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் விஷயங்களில் உங்கள் ஹால், பெட்ரூமில், வாலில் நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணலாம். அதுதான் நம்ம வீட்லேயே செடி வளர்க்கலாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, தக்காளி அந்தனோட விதையை போடும், அப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இதுக்கெல்லாமே கூட நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த செடியெலாம் வளர்க்குறோம். நம்மளுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நல்லா தோட்டம் இருக்குது அப்படின்றது மரமே கூட வைங்க, ஏன்னா ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். இனியாவது வருங்காலத்தில் நம்ம எல்லோரும் மரம் வளர்க்கணும். அடுத்தது பிளாக் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கிறமான விஷயங்கள் சில இதெல்லாம் இருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, வேற ஏதாவது ட்ரக்கில் அடிக்ட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரியான லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்காது. சில பேர் வந்து ஏன் இவ்வளோ ஸ்மோக் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவ்வளோ ஒர்க்குங்க எனக்கு அப்படின்வாங்க, அவ்வளோ ப்ரெஷர்னு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக வீட்டில் தானே இருக்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம குறைக்கிறதுக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதோ அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் குறைக்கிறதுக்கு இந்த லாக்டவுன் டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதோ அந்த டைமில் வேற ஒரு ஒர்க் எடுத்து நம்ம கான்சென்ட்ரேட்டை நம்ம திருப்பி அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், குக்கிங் நியூ ரெசிபி. வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே குக்கிங் ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். நியூ டிஷ்ஷஸ் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை அதிகமாகவே லவ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் கேர் டிப்ஸ் தான். இந்த லாக்டவுனில் ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்காமல் வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமே, யோகா பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஸ்கிப்பிங் போடலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யும் போது பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ரீடிங் புக்ஸ். புக்ஸ் ரீட் பண்ணும்போது, நல்ல நல்ல புக்ஸுங்களை ரீட் பண்ணும்போது உண்மையாகவே நம்மளுடைய லைஃபுக்கு ஏற்ற நல்ல நல்ல பண்புகளை கற்றுக்கலாம், வாழ்க்கையுடைய நெறிமுறைகளை கற்றுக்கலாம். அது எந்த லாங்குவேஜ் புக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய கம்ஃபர்ட்டில் என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். புக்ஸ் படிக்கும்போது தாய்மொழியில் படிக்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கடைசி நம்ம பார்க்க போகிறது மொழி, லாங்குவேஜ். ஏதாவது ஒரு மொழியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கற்றுக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்ஸில் ரொம்ப ஃப்ரீயாகவே லாங்குவேஜை சொல்லித்தராங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுனாலும் உட்காந்து ஒரு பொறுமையாக நீங்கள் அதை வந்து எழுதி பார்த்து ஒரு ஒரு லாங்குவேஜும் கற்றுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுனில் போர் அடிக்காமல் நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதையே யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நாங்கள் கொடுத்துருக்க சின்ன சின்ன டிப்ஸுங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye-bye.